வணக்கம், உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி. கேள்வி இதுதான், விடுபட்ட எண்களை காண்க அப்படின்னு கேட்டு 1/4 அது ஈக்குவல் டு x/20 அது ஈக்குவல் டு 3/y இப்படியா இருந்ததுன்னா இந்த ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேள்வி. கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த கேள்வியை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது அப்படியே எடுத்து போட வேண்டிதான். 1/4 ஈக்குவல் டு x/20 ஈக்குவல் டு 3/y, சரிங்களா? இதை இப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா? முதல்ல நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம், சரிங்களா? ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம், முதல்ல எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். அதனால் இப்போ இந்த பக்கம் இருக்கிற எண்ணுக்கு நமக்கு வேலையே இல்லை, அதை மறந்துடலாம், சரிங்களா? இந்த 2 மட்டும்தான் எடுத்துக்கிறோம், சரிங்களா? 1/4 ஈக்குவல் டு x/20ன்ட்டாங்க இல்லையா, அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். 3/y-ஐ நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலில் இருந்தாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், சரிங்களா? ஈக்குவலில் இருந்தாலே ஒரு பின்ன எண் இப்படி இருந்து, சரிங்களா, ஒரு பின்ன எண் இப்படி இருந்து இன்னொரு பின்ன எண் அப்படி இருந்துச்சுன்னா நடுவில் ஈக்குவல் அப்படின்னு இருந்ததுனாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது ரூல், சரிங்களா? எனக்கு பார்த்ததுமே தெரியுது எக்ஸோட வேல்யூ 5 தான் அப்படின்னு. ஏன், எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்த பின்ன எண்கள் இருக்குது பார்த்தீங்களா, 1/4, அதை 5 பெருக்கணும் அப்படின்னாக்க மேலே 5 வந்துடும், கீழே 20 வந்துடும். இப்போ 20 சமமாக இருக்குது, அப்போ எக்ஸுக்கு 5 சமமாக தான் இருக்கும். அப்போ 5 தான் எக்ஸோட வேல்யூன்றது எனக்கு பார்த்தாலே தெரியுது. அப்புறம் அதை சொன்னோம்னா நீங்கள் நிறைய கேட்பீங்க, நிறைய சந்தேகங்கள் கேட்பீங்க, எப்படி 5 செலக்ட் பண்ணீங்கன்னு. அதனால் நம்ம முறைப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுடலாம். 4x, சரிங்களா? 4x 4x ஈக்குவல் டு 1x20 இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், சரிங்களா? இந்த எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும், 4 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகலாம், 4 அடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணோம்னா 5 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு வந்தாச்சு, சரிங்களா? எனவே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 5 போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு, அடுத்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இந்த 1/4 நம்ம மறந்துடலாம், சரிங்களா? 5/20 3/4 இதை மட்டுமே எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், சரிங்களா? ஏன்னா ஈக்குவல் இருக்கு இல்லைங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 5x y 5y ஈக்குவல் டு 20x3 60, சரிங்களா? ஒய் இங்கேயே இருக்கட்டும், 5 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம், 5 கீழே போயிடுச்சு. இப்போ கிராஸ் பண்ணால் 12 வருது, சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துருச்சு. ஒய் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம 12 அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5னும் ஒய்யோட வேல்யூ 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்றது. அப்போ அதுதான் சரியான பதில், சரிங்களா? ரொம்பவும் எளிமையான கேள்வி, சரிங்களா? இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.